ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பாங்கிற நியூட்ரிஷன் டைரியில ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுட் பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதாவது உருவத்துல வந்து சின்னதா இருந்தாலும் இது வந்து நம்மளோட உடலுக்கு தர சத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அப்படிப்பட்ட எள்ளு பத்தின விஷயங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் ஷேர் பண்ண போறேன். பொதுவாகவே இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட் வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகணும் இல்லையா? அது டைஜஸ்ட் ஆகாததுனாலயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வருது. அந்த மாதிரி ஃபுட் ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு, ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஒபிசிட்டி இந்த மாதிரியான நிறைய வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்து நமக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிப்பட்ட ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளில் இருக்குது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5-4 கிராம் ஃபைபர் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட எலும்பு ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான கனிமச்சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய பி வைட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் செல் வந்து சரியாக இயங்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்பு அணுக்கள், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடலுக்கு வந்து எல்லா ஆர்கன்ஸுக்கும் அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான். ஸோ அதோட உற்பத்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதில் இரும்பு சத்தும் வந்து 2 மடங்கு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. எள்ளு பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஊற வச்சோ இல்லை ரோஸ்டட் ஃபார்ம்லேயோ எடுக்கிறது தான் வந்து பெட்டர் ஐடியாவாக இருக்கும். ஏன்னா இதில் ஆக்சலேட்ஸ் அண்ட் ஃபைட்டேட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பச்சையாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அது அந்த மீதி நியூட்ரியன்ஸும் அப்சார்ப் பண்ண விடாமல் தடுக்குது. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஊற வச்சு அந்த எள்ளு வந்து கன்சியூம் பண்ணலாம். இப்போ பொதுவாகவே வந்து நம்மளோட தைராய்டு மெட்டபாலிசம்க்கு அயோடின் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அயோடின் கம்மியாக இருந்ததுனாலும் நமக்கு அந்த மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். அதே அளவுக்கு செலினியம்ங்கிற அந்த நியூட்ரியன்ட்டும் வந்து தைராய்டு அந்த கிளாண்ட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த செலினியமோட ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த தைராய்டு சுரப்பில தான் வந்து அதிகமாக இருக்குது. எள்ளில் பார்த்தீங்கன்னா ஒரு 18% அளவுக்கு செலினியம் ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த போஸ்ட்மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா நிறைய அந்த ஹார்மோனல் இம்பாலன்சஸ்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை இமிட்டேட் பண்ணக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ், அதாவது அந்த பிளான்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், அது வந்து இந்த எள்ளில் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்மெனோபாசல் டைமில் கூட இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு வந்து பெரிய அளவில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பொதுவாக நிறைய பேருக்கு இந்த எள்ளு பிளெயினாக எடுத்துக்க பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னா கூட எள்ளு சட்னி மாதிரி செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டமோடவோ இல்லை ரைஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பிடிக்கல ரெண்டே 2 எள்ளு உருண்டை கூட நீங்கள் டெய்லி சாப்பிடலாம். பிகாஸ் அதில் வெள்ளமும் சேர்ந்துருக்கு, உங்களுக்கு எள்ளும் இருக்குது. ஸோ டபுள் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எனர்ஜி கிவிங் ஸ்நாக்காகவும் வந்து நீங்கள் அதை கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக இதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே உங்கள் உடம்புக்கு வந்து கரெக்டாக போய் சேரும். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸும் உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் எள்ளு பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த எபிசோடில் நான் ஷேர் பண்ணுறேன். Until then, it's Ramya signing off from Adupangare Nutrition Diary.